திருச்சி, ஸ்ரீரங்கம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு, இப்படி எல்லா ஊர்லேயும் வளம் வந்த நம்மளுடைய மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கர் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னையில் களமிறங்கியிருக்கோம். சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி பெங்களூர், ஆரணி, ஆந்திரா, புத்தூர், இப்படி எல்லா ஊர்லேருந்தும் நம்மளுடைய ஹோம் மேக்கர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இந்த இவெண்ட் வந்து லாஸ்ட் இயர் ஃபேஸ்புக்கில் நான் பார்த்துருந்தேன். எனக்கு இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ஃபஸ்ட்டு ஹோம் மேக்கர் ஆட் வந்து நான் ஜேடியில் பார்த்தேன். பார்த்தவொடனே ரொம்ப ஈகராக அந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது நான் அதில் கலந்துக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வயசு வித்தியாசம் இல்லாத திறமைக்கும் தகுதிக்கும் மதிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது இந்த மாதிரி நிகழ்ச்சியாக தான் இருக்கும். எங்கள் டேலண்ட்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ண இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நம்முடைய ஃபஸ்ட்டு ஆடிஷன் காம்படிஷன் ரவுண்ட் என்ன தெரியுமா? வெஜிடபிள் ஜுவல்லரி மேக்கிங். ஜென்ரலாக வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம என்ன செய்வோம், சமைப்போம் இல்லை வெஜிடபிள் சாலட் பண்ணுவோம். இது என்ன புதுசாக வெஜிடபிள் ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு நம்முடைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு இந்த காம்படிஷனை கொடுத்துருக்கோம். அவங்க இந்த ரவுண்டில் எப்படி கலக்குறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த ஹோம் மேக்கர் ப்ரோக்ராமை வந்து 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ தான் வந்து கனவுலாம் நிறையாடுற மாதிரி ஐ ஃபீல். ஐ திங்க் எவ்ரி உமன் நீட் டு சீ திஸ் ப்ரோக்ராம் விச் கிவ்ஸ் தம் ரியல் கான்ஃபிடென்ஸ். அண்ட் எனக்கு என்னமோ ஸ்கூல் காலேஜ் லைஃபை திருப்பி வந்த மாதிரி இருந்தது. Mrs. Homemaker, not missing the miss is more important in our life. Because of this, I came from Bangalore, so I'm enjoying it from this moment itself. இங்க வந்திருக்கிற எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் I want to introduce the judge, Mrs. Sujata Panju. She has acted in some movies. Above all, she is my Mrs. Homemaker 2008 title winner. So thank you so much Sujata for coming here. I think romba naalik munadi neengalum inga ukkandha oru participant ah irundhirukinga. So andha oru compassionate feeling oda paarenga ivanga ellarium. 2008 la naan idhe இதில் தான் இருந்தேன். இதே மாதிரி வெஜிடபிள் காப் பண்ணி ஒரு மாலையெல்லாம் பண்ணேன். பட் ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் கொஞ்சம் கூத்தடிக்கலாமே ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படின்னு நினச்சிருந்தா நான் ஆக்சுவலி சேர்ந்தேன் சத்தியமாக. பட் இப்போ இத்தனை டேர்ன் அவுட் பார்த்துட்டு ஐம் ரியலி ரியலி ஸோ ஹாப்பி. யூ கேர்ள்ஸ் லுக்ஸ் காஜியஸ். யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் டுடே ஐ வாண்ட் டு தேங்க் சுமதி அண்ட் அஃப்கோர்ஸ் தர்மா சார் ஃபார் ஹேவிங் கால்ட் மீ அகேன். 2008 when I was crowned Mrs. Homemaker, my life totally changed. Let me tell you that. Confidence enna enakku indha Mrs. Sumathi da solli kodutanga stage la poi how to talk, how to behave, how to conduct yourself with friends. Or competitive spirit ellaam or friendship a paathom. She's such a doll, she's such a darling to me and she was a guidance. She said competition stage la paathukla idhu or journey maadhiri irundhathu. There are so many sub events we took part. And today I stand so proud in front of her when she's acknowledging me. I feel nice. I wish you all the very best, ladies. Do well. I wish you all the very best. Thank you. It's a bridal concept. Okay. Generally, ellathiyum koothu pandradoda konjam unique ah irukatonradnala I've chosen my vegetable as pumpkin. Okay. So punch panni, it is a ruby and emerald set. Okay. A choker and an arm.
With this, I've done a jimiki. Okay. Very nice. What happened? You're wearing it. Okay. You can stand up. So, ninga vandu rendu maala potturukeengla? Choker and varam. So, just two, actually. Okay. Then cluster means drops and one chutti, ring and bracelet. Okay. Hi. Hi. What's your name? Akshaya. இது வந்து மணப்பெண் ஜடை அலங்காரம். மணப்பெண்ணுக்குள்ள நகை ஜடை, இது ராக்குடி, இது பூ காலிஃப்ளவரில் சூரியன் சந்திரன் நெத்தி சுட்டி, இது உள்கழுத்துக்கு இந்த மாலை, இது ஹாரம் மாங்காய் டாலரு, அது கம்மல் ஜிமிக்கி, அது ரெண்டும். இது கழுத்துக்கும் போட்டுக்கலாம், ஹிப்பில் ஒட்டியானமாவும் கட்டிக்கலாம். அதனால டபுள் மாலை தான் இப்போ மாலையும் போட்டுக்கலாம். நான் வந்து ஜடை அலங்காரம் போது அதை மீன் பண்ணி தான் பண்ணேன், பட் பார்த்தா அது மாலையாகவே ரொம்ப அழகாக இருக்கும் போல இருக்குது. நான் யூஸ் பண்ண காய்கறிகள் அப்போ பார்த்துக்கிறதுக்கு கண்ணாடி, பொண்ணை போட்டுக்கிட்டான்னா பார்த்து கண்ணாடி வேணும் இல்லையா, நான் யூஸ் பண்ண காய்கறிகள்லாம். இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் பார்க்கும்போது ஐ மஸ்ட் சே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹே, கிவ் ஹர் எ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மேன். நாங்கள் எதுவுமே பண்ணல, நாங்க எல்லா கசின்ஸ் எல்லாம் வீட்ல வந்து தங்கிட்ட இங்கே தான் இருக்கோம். ஓகே, சோ வெஜிடபிள் பர்சேசிங் மத்த எல்லா பர்சேசிங் நீங்க தானா? ராத்திரி 3 மணிக்கு எழுப்பியும் ஒரு டவுட் கேக்குறாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, எங்களால தூங்கவே முடியல. வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, அந்த ஹார்ட் வர்க்னால கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பம்கின் அண்ட் திஸ் இஸ் பீட்ரூட் பீஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ டிசைனர். ரைட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் செட் வித் அ டிசைனர் குவாலிட்டி. So I just have brace, the ring, the hand ring which I made out of potato, and that's it. Neat. Thank you. Nice. I like bright colors, so I have used capsicum, yellow and red, and this is a cherry tomato. I made a spring onion as a dollar, then peas and baby corn. This is earring, and this is the bracelet and the chain. Neat. Very nice. ஐ மேட் ட்ரைபல் ஜுவல்லரி. அவங்க வந்து மேரேஜ் டைமில் எப்படி ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அது வந்து குக்கும்பர். So what is the main thing you made? A necklace, a earring and? Necklace and netti chutti and earrings, bracelet and ring, finger ring. Okay. And this are anklets. Anklet. Okay. This is one netti chutti, modram, two earrings. How is this, ladies? Nalla iruka? See, very nice. This is, how did you carve this, man? Paarenga paathingla earring eppadi irukku nu, veru vegetable kokama or carve panniranga, konja extra effort life la illame konja extra effort kudukka vendirukla, you get extra marks. So beautiful, see, very nice, and the color combination is neat. And I have prepared this necklace. What is this? Neti chutti. And there no color coordination. Why? Moonathku color coordination illa. Yen apdi paninga? Edho presentation creativity ku marks kudukranga. Neenga irukra kaigari illame kondu vandu panniteenga. Yes ma'am. So ipo enna na enakku vandu idu pidichirundha kuda na eppadi coordinate pandradhu enakku puriyala. Because edhume enakku oru match ah theriyala, oru set ah theriyala adhu. Okay ma'am. And what did you idu irukku enna use panninga? This is brinjal. Okay, you cut it, huh? Yes. Scoop it, I scooped it, okay. And I put kumkum
and turmeric. Hey, I'm going to show this. எல்லாருமே பாருங்கம்மா அந்த குட்டி பிரிஞ்சால வந்து ஒரு குங்கும சிமிழா பண்ணிருக்காங்க. வெரி க்யூட் அண்ட் இன்னோவேட்டிவ். நவராத்திரியில் எப்படி வைக்கலான் இருக்கேன் நானும். வெரி இன்னோவேட்டிவ் ஐ மஸ்ட் சே, ஆக்சுவலி வெரி நைஸ். I made a pendant out of carrot using the this one baby corn and onion flour. Okay. And also I made a cherry tomato as a dollar, I mean as a pendant bell, and even the earrings also I made the same set out of it, and I as well as I made one ring out of it. Okay, nice. Thank you. What is it you're wearing? Earring, neti chutti, periya oru varam, necklace, modram, valaiya. And what is this? The vadiyanam. Vadiyanamma? Yes ma'am. Okay, look at her girls, nice. நான் வந்து செயின் ஸ்ட்ரெட்டு டாலர் பிரேஸ்லெட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஆரம். ஆரத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கொடுக்கணுங்கிறதுக்காக கார்னோட இது வச்சு பண்ணியிருக்கேன். நைஸ் நைஸ். ஐ கிட் நெக்லஸ் அண்ட் தென் டூ பேங்கிள் இயரிங்கு. வாட் இஸ் த ப்ளூ திங்? பொட்டேட்டோ. ஓகே ஓகே. பெண்டன்ட் இஸ் அ பிரிஞ்சல். ஓகே. நெக்ஸ்ட் இயரிங் அ பீஸ். ஓகே. டூ பேங்கிள்ஸ் ஆல்சோ பீஸ் அண்ட் கேரட். But quite a good effort, I should say. I like your necklace though. Okay ma'am. Hello sir. Hi. உங்க பேரு? என் நேம் ஹரிநாத். ஓகே, எங்க இருந்து வரீங்க? டிநகர்ல இருந்து வரேன். ஓகே, இங்க யார் கலந்துக்கறா? வைஃப் அஜிதா. ஓகே. அண்ட் ஹிஸ் ஹர் மதர் லதா. இன்னைக்கு உங்க வைஃப் அஜிதா சொன்னீங்க இல்லையா, இங்க கலந்துக்கறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. டெய்லி வெஜிடபிள்ஸ் வாங்குறது அதெல்லாம் உங்க வேலை. ஆமா. ஓகே. அண்ட் ஷீ இஸ் a talented woman. ஓ, I think she will do best. ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டவங்க அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் தன்னம்பிக்கைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறவங்க லதா ரமேஷ். இவங்க நம்முடைய மிஸ்ஸஸ் ஹோமேக்கர்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ ஒரு பிரபல கம்பெனியில ஜிஎம்மா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. என் பேர் லதா ரமேஷ். நான் 2012 மிஸ்ஸஸ் ஹோமேக்கர்ல கலந்துட்டிருந்தேன், ஃபைனலிஸ்ட் முடிய வந்திருந்தேன். அங்கே போய் நான் ஒரு 200 விமன்ஸ் பார்க்கும்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது அந்த சுமதி மேம் எப்படி எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறாங்கன்னு. அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் எவ்வளோ ஃப்ளெக்சபிளாக நடக்கணும், டைம் கீப் எப்படி பண்ணுறதுங்கிறது அவங்கக்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நான் சைடில் பிஸ்னஸும் பண்ணுறேன். எனக்கு கீழே ஒரு 40-45 லேடிஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் பழகும்போது ஒரு சீனியர் பர்சன் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் எங்கள்கிட்ட இருக்காது. எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே டீல் பண்ணோம். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்துவாங்க. லதா வந்து சீரியஸாகவே நாம தான் நம்மளும் எங்களை கூல் பண்ணுற ஒரே பர்சன் அவங்க தான் சொல்ல முடியும். லதா வந்து எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க லாஸ்ட் இயர் மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களோட ப்ரோக்ராம்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தேன். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுன்னே அவங்கள சொல்லலாம். என்னோடய கோ மேனேஜர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க எல்லார்கிட்டேயும் ஃப்ளெக்சபிள், டைம் கீப்பிங் அண்டு ஃபுல்லாக என்ன அந்த ஒரு என்ன ஒர்க் எடுக்கிறோமோ அதில் ஃபுல் ஃப்ளெஜோடு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் கற்றுக் கொடுத்த பாடம் தான். ஸோ மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் போனதில் நான் இந்த பிஸ்னஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்துலேயுமே முன்னேறி இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு கன்சல்டண்ட்டாக ஜாயின் பண்ணினேன். இப்போ ஜிஎம் லெவலுக்கு வந்து இப்போ நான் அப்ராடு போகிற அளவுக்கு பெருமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அந்த மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கரால் தான். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர்ல கலந்துக்கிட்டவங்க சென்னையை சுற்றி இருக்கிற ஆந்திரா, சித்தூர், புத்தூர், சித்தூர் புத்தூர் எல்லாம் வந்துச்சு. எவ்வளோ அழகா ஃப்ளோல வந்தது. ஆந்திரா, சித்தூர், புத்தூர், இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும். எனக்கு செல வைப்பாங்க. தன்னம்பிக்கைகள், புத்துணர்வுகள் ஏற்றுப்போம்.
வெரி பட் வெரி பட் வெரி பட்.